ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட செந்தில் பாலாஜி வழக்குல இன்னைக்கு நீதிபதி ஒரு ஜாமீன் மனு மீதான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். மருத்துவ காரணங்களை மட்டும் சொல்லி ஜாமீன் தர முடியாது என்று அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏற்கனவே பல உங்களை போன்ற யூடியூப் ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறேன். ரெண்டு காரணம். ஒன்று, கீழமை நீதிமன்றங்களான செஷன்ஸ் மற்றும் ஹைகோர்ட் ரெண்டுமே வந்து பிஎம்எல்ஏவில் ஜாமீன் வழங்குவது மிக மிக கடினம். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இதுவரைக்கும் வழங்கப்படவே இல்லை. செஷன்ஸ் கோர்ட் என்பது ரிமாண்ட் கோர்ட். பிஎம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கிற மாவட்ட நீதிமன்றத்தில் முதன் முதலாக நீதிமன்ற காவல் வாங்குவார்கள், ரிமாண்ட் கோர்ட் என்று சொல்கிறோம். நீதிமன்ற காவல் கொடுக்கும் போதே வழக்கின் கூறுகளை ஆராய்ந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் முடிந்துதான் நீதிமன்ற காவல் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு ஒரு போலீஸ் கஸ்டடி இருக்கிறது. ரெண்டு கட்டங்களை வந்து அந்த ரிமாண்ட் கோர்ட்டு தாண்டிடும் போது அது வந்து பெயில் கொடுக்காது. அதற்கு அடுத்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றத்துக்கு வரும்போதும் சட்டத்தின் மூல கூறுகளை எல்லாம் பெயில் ஸ்டேஜ்ல ஆராய முடியாது, ஆராய மாட்டார்கள். எனவே உயர் நீதிமன்றத்திலும் வந்து பிஎம்எல்ஏக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கடினம். அதாவது கொலை வழக்கு கூட ஜாமீன் கிடைச்சிடும், பிஎம்எல்ஏக்கு ஜாமீன் கிடைக்காது. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம். உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது சட்டத்தின் மூல கூறுகள், இந்த சட்டம் பிரயோகிக்கப்பட்டது சரிதானா, இது மாதிரியான அந்த ரூட் ஆஃப் த கேஸ் சொல்லுவாங்க, அதுக்கு போய் நம்ம வந்து வாதிடலாம். இந்த குறிப்பிட்ட வழக்கு, இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு 2014-15 காலகட்டத்தில் அவரு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறாரு. போக்குவரத்து துறையில காலி பணியிடங்களுக்கு பணம் வாங்கி கொண்டு ஆட்களை நியமனம் செய்ததாக குற்றச்சாட்டு. 2014-15 காலகட்டத்தில் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்து அவரை டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி இருக்காங்க. 2016 ஜெயலலிதா மரணம். 2018 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில தான் முதல் வழக்கு பதியப்படுது. அந்த வழக்கு எப்படி பதியப்படுதுன்னா, பணம் கொடுத்தவங்க கொஞ்சம் பேரு, நாங்க பணம் கொடுத்தோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல, எங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் தராங்க. எனவே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்க பதிவு செய்யுது. 18, 19, 20, 21 வரைக்கும் வழக்கு நடக்குது. இதுல அவர் முதல்ல 2016 காலகட்டத்துல ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அமமுகவுக்கு போயிடுறாரு. அதுக்கு பிறகு திமுகவுக்கு வந்துடுறாரு 2018 காலகட்டத்துல. 2019 திமுக சார்பாக 2019 அந்த விடுபட்ட மக்களவை தேர்தல் நடக்கும்போது 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடக்கும்போது அதுல 61 தொகுதியில திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றியும் பெறுறாரு. 2021 சட்டமன்ற தேர்தல் வரும்போது திமுக சார்பாக போட்டியிட்டு மினிஸ்டர் ஆயிடுறாரு. 2021 மினிஸ்டர் ஆன பிறகு அவருக்கும் இந்த மோசடி புகார் கொடுத்தவர்களுக்கும் இடையில வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்படுது. காம்ப்ரமைஸ் சட்டப்படி நிலைக்கத்தக்கதானா, நிலைக்கத்தக்கது. அதாவது இது காம்பவுண்டபிள், பிரிடிகேட் அஃபன்ஸ் காம்பவுண்டபிள். அப்போ அது ஒரு லஞ்சம் என்றால் ரெண்டு கூறு வேணும். அதாவது கிவர் டேக்கர்னு சொல்லுவாங்க. கிவர்னா கொடுப்பவர், டேக்கர்னா வாங்குபவர். வாங்குபவர் செந்தில் பாலாஜினா கொடுத்தவர்கள் யாருங்கிற கேள்வி வரும். இதுவரைக்கும் அவன் கொடுத்தவங்க யாருன்னு இடியும் சொல்லல. அப்போ கொடுத்தவங்க வந்து ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருந்த வழக்குல எங்களுக்குள்ள சமரசம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும் போது உயர் நீதிமன்றத்துக்கு வேற வழி இல்லை, வழக்கை முடித்து வைத்து விட்டது. அதாவது வழக்கில் இருந்து அவர் விடுபட்டு விட்டார். எப்போ? 2021 காலகட்டத்தில், 2021-22 இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்தியா முழுவதுமே வந்து ஒரு மாறுதல் ஏற்படுது. என்னன்னா, இந்த புலனாய்வு அமைப்புகள், அதாவது மாநில புலனாய்வு அமைப்புகள், ஈவன் சில நேரங்களில் பெரிய காவல் நிலையங்கள், அவங்க வந்து அவங்களோட எஃப்ஐஆர்களையும் அந்த குற்ற பதிவுகளையும் காமன் போர்ட்டல்ல வந்து ஷேர் பண்ணணும். அந்த போர்ட்டல்ல இருந்து மத்திய புலனாய்வு அமைப்புகள், உதாரணமாக இடி, சிபிஐ, ஐடி, இவங்க வந்து அதை வந்து தரவிறக்கம் செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை ஆராய்வாங்க. இப்படியான ஒரு பெரிய மாறுதல் வந்து இந்தியாவில் ஏற்பட்டுச்சு. என்னன்னா, இது சர்வதேச மாறுதல். சர்வதேசத்துல வந்து இந்த பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்ட பணம் வந்து ஒரு நாட்டுல வந்து பல குற்றச்செயல்களுக்கு துணையா இருக்கு. உதாரணமா போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தல், இப்ப இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல கூட
அந்த ஆயுத கடத்தலுக்கான காரணம் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் தாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. எனவே சர்வதேச அமைப்பாக இதை கிரியேட் செஞ்சு இந்தியா அதுல ஒரு மெம்பர், அதனாலதான் இந்த மாறுதல் வருது. மற்றபடி நம்ம நாட்டு சட்டப்படியே வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் தான், அதிகாரங்கள் வந்து தனித்தனியானவைங்கிறதா நம்மளோட அமைப்பு. உங்க அதிகாரத்துல நான் தலையிட முடியாது, என் அதிகாரத்துல நீங்க தலையிட முடியாது. ஆனா இந்த மேட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லார் அதிகாரமும் ஒண்ணுங்கிற மாதிரி ஆயிருக்கு. அப்ப செந்தில் பாலாஜி வந்து அந்த காலகட்டத்துல அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக அவர் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு, பதில் வருது, அண்ணாமலை கம்பி சுத்திக்கிறாரு, இப்படி எல்லாம் அவர் நிறைய சொல்றாரு. அப்போ செந்தில் பாலாஜி இதை போன்ற ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரியாக இருக்கிறவர்கள் மீது வந்து பாரதிய ஜனதா ஒரு இயல்பான ஒரு ஒரு அரசியல் வெஞ்சன்ஸ் வருது, பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ் வருது. வரும்போது இயல்பாக அவரோட அவர் மேல இருக்கிற வழக்கு எல்லாம் விசாரிக்கும் போது இந்த வழக்கு வருது. அதாவது செந்தில் பாலாஜி மீது அவர் வகித்த துறைகள், 2021 அவர் வகித்த துறைகள், அது குறித்த வழக்கு அல்ல இது. அதை வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும், இருக்கலாம் அதுல முறைகேடுகள் இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த இடி வழக்கு அது இல்லை. இந்த இடி வழக்கு 2014-15 இருந்த ஜாப்ஸ்கர், அதுல ஒரு கோடியே சொச்ச ரூபாய். அப்போ பிஎம்எல்ஏக்கு கீழே இதை கொண்டு வராங்க, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம்னு அதை நம்ம சொல்றோம். இதுல மூணு கூறு முக்கியம். இந்த மூணு கூறு எதுன்னா, ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட், ரெண்டாவது வந்து லேயரிங், மூணாவது வந்து இன்டகிரேஷன். இந்த மூணு கூறு என்னன்னா, உதாரணமா நீங்க ஒரு 500 ரூபாய் பணம் வாங்கிட்டீங்க, சட்டவிரோத பணம், பிளேஸ்மெண்ட் உங்க பாக்கெட்டுக்குள்ள வந்துருச்சு, லேயரிங் அதை எடுத்துட்டு ஒரு கடைக்கு போறீங்க, இன்டகிரேஷன் அந்த கடையில போய் நீங்க வேர்க்கடலை வாங்குறீங்க. அப்போ உங்க 500 ரூபாய் சட்டவிரோத பணம் வேர்க்கடலை வாங்குவதன் மூலமாக நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு இணைஞ்சிருது. அப்ப சட்டவிரோத பண பரிமாற்றம் அந்த இடத்துல வருது. இந்த மூணு கூறையும் நம்ம வந்து ஒரு குற்றத்துல பொருத்தி, ஒரு பிரிடிகேட் அஃபென்ஸ்ல பொருத்தி பார்த்தா தான் பிஎம்எல்ஏ பொருந்தும், இல்லைன்னா பிஎம்எல்ஏ பொருந்த. வழக்கறிஞர்கள் எனது பார்வையில செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பிஎம்எல்ஏக்கு பொருந்தாது என்பதுதான். ஆனா அந்த பணத்தை வாங்கி அவர் என்ன செலவழித்தார் என்றதையும் இடி வந்து ப்ரூவ் பண்ணியாங்க. இது 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 அதாவது செந்தில் பாலாஜியோட சொத்துகள் 100 கோடி ரூபாய் சொத்தை முடக்கி இருக்கோம்னா, 2014-15 வாங்கின அந்த 1 கோடிய சொச்சம் இந்த 100 கோடி சொத்துக்குள்ள எப்படி வந்ததுங்கிற கேள்வி வரும். உதாரணமா ஜெகன் மனைவி, அவங்க பேர்ல வந்து பாரதி அவங்க பேரு, இதே மாதிரியான ஒரு இடி கேஸ். இப்ப இடி கேஸ் வரும்போது அவங்களோட சில சொத்துக்களை முடக்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் அதுல தலையிடுது. அதாவது மூணு கூறு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மூணு கூறுக்கு மூலம் எதுன்னா ப்ரொசீட் ஆஃப் கிரைம், குற்ற செயல் மூலமாக கிடைத்த பணம். அப்போ அவங்க பாரதி வந்து குற்ற செயல் மூலமாக பணம் சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அந்த பணத்தை வச்சு வாங்கின சொத்தைத்தானே நீங்க முடக்க முடியும் என்கிற ஒரு அடிப்படை கேள்வியை உச்ச நீதிமன்றம் எழுப்புது. அப்பதானே அந்த பிஎம்எல்ஏக்குள்ள வரும். இடி என்ன பதில் சொல்லுதுன்னா, இல்ல இல்ல அந்த பணத்தை ரெக்கவர் பண்றதுக்கு அதுக்கு ஈடான சொத்தை நாங்க முடக்கி வச்சிருக்கோம் என்று கேட்கு சொல்லும் போது உச்ச நீதிமன்றம் அப்ப நீங்க என்ன ஈட்டிக்காரங்களான்னு கேக்குது, அடகுக்கடைக்காரனா நீங்க எப்படி அப்படி அடமானமா எப்படி வாங்க முடியும்னா கேட்டு கடைசியில அந்த முடக்க தரத்து பண்ணிருச்சு. இப்படி ஈட்டி குறித்த வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துல நிறைய நிலுவையில இருக்கு. சிசோடியா வழக்கு அதுல ஒண்ணு. சிசோடியா டெல்லியோட துணை முதல்வர், டெல்லியோட லிக்கர் ஸ்கேம்ல வந்து அவர் வந்து பணம் பெற்று அவரோட பார்ட்டிக்கு கொடுத்தாருங்கிறது வழக்கு. அப்ப பார்ட்டி அதாவது ஆம் ஆத்மி, ஆம் ஆத்மியை வந்து நீங்க வந்து இதுல சேர்த்திருக்கீங்களாங்கிற கேள்வியை வந்து உச்ச நீதிமன்றம் எழுப்பும் போது நாங்க சேர்க்க போறோம்னு சொல்லுது இடி. இது எப்படி சாத்தியம்னு தெரியல, உண்மையிலேயே எனக்கு தெரியல. ஏன்னா பார்ட்டி என்பது அது வந்து பெர்சன் கிடையாது, பிஎம்எல்ல கண்டிப்பாக நபர் வேணும், அப்பதானே அந்த பிரிடிகேட் அஃபென்ஸ் வரும். இந்த மூணு லேயர், நான் என் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டிருக்கணும், இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பணத்தை எடுத்து ஒரு சொத்து வாங்குறதுக்கு செலவழிச்சிருக்கணும், இல்ல நகை வாங்குறதுக்கு செலவழிச்சிருக்கணும், இல்ல ஒரு விலையில இருந்த கார் வாங்க செலவழிச்சிருக்கணும், அப்பதானே அது பொது பொருளாதாரத்தை சேரும். அப்ப பார்ட்டி எப்படி இதை செய்யும், ஆனா நாங்க பார்ட்டியை வந்து குற்றவாளியா சேர்க்க போறோம்னு சொல்லி அந்த பெயில வந்து அவங்க அப்போஸ் பண்றாங்க. சேர்த்துட்டாங்களன்னா இது வரைக்கும் இல்ல, சேர்க்க போறோம்னு சொல்லிட்டே இருக்காங்க, சேர்க்க முடியுமாங்கிறதுல சந்தேகம் இருக்கு. ஆனா அந்த மாதிரியான மனு போடும்போது சிசோடியா பெயில், அது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் அவருக்கு பெயில் கிடைக்கல. நடுவில் அவரு ஜெயில உடம்பு சரியில்லாம போனப்ப வந்து ஒரு இன்ட்ரீமா ஒரு பெயில் மாதிரி கிடைச்சது, அதுக்குப்புறம் மீண்டும் அவர் சிறைக்கு தான் போனார். அப்போ சிசோடியா இந்த பிஎம்எல்ஏ இந்த கூறுகளை எல்லாம் விசாரிப்பதற்கு ஒரு
மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்னும் ஓரிரு தினங்களில் விசாரணை ஆரம்பிக்கும் போது, பிஎம்எல்ஏ வந்து ஒரு கருப்பு சட்டம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கருப்பு சட்டத்தோட கருப்பு சட்டம் எப்போதுமே வந்து தவறாக தான் உபயோகிக்கப்படும். நம்ம நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குண்டா சாஹிப் கூட கருப்பு சட்டம் தான், பலமுறை அதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நான் பார்த்த ராஜீவ் கொலை கைதிகள் அவன் அந்த அவர்கள் மீதான கருப்பு சட்டம் தடா, 24 பேருக்கும் தூக்கு. என்னோட நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு போட்டோகிராஃபர் சுபாஷ் சுந்தரன், அவர் எடுத்த எம்ஜிஆர் போட்டோ, அறிஞர் அண்ணா போட்டோ எல்லாம் ரொம்ப புகழ்பெற்றது. கேமரா வந்து வாடகைக்கு விடுறது ஒரு தொழில், எல்லா பத்திரிகையும் கேமரா கொடுப்பாரு. நான் ஒரே நேரத்தில் பல நிகழ்ச்சி நடக்கும், நம்ம கிட்ட வந்து ஒரு சில புகைப்பட கருவிகள் தான் இருக்கும். அதாவது இதெல்லாம் 1991 பிறகு நடந்த ஒரு வருடத்தில் நடந்த சம்பவம். 1988-89 எல்லாம் கேமரா எல்லாருமே வாடகைக்கு தான் வாங்குவோம், பிளாக் அண்ட் ஒயிட் ரோல் தான். ஆபீஸ்ல வந்து டார்க் ரூம் வச்சு நம்ம அதை பிரிண்ட் போடணும், ப்ராசஸ் பண்ணி உடனே அதை வந்து இது பண்ணி ஃபிலிம் எடுத்து நம்ம பிரிண்டிங் போகணும். ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ்ங்க அது. அந்த ப்ராசஸ் பண்ணும்போது வர்ற அந்த அமோனியா ஸ்மெல்லே பல பேருக்கு வந்து ஜலதோஷம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஏற்பாடு, ரொம்ப பிரிமிட்டிவ், ரொம்ப அந்த காலத்து ஏற்பாடு. இந்த இப்ப நீங்க பயன்படுத்துற இந்த டிஜிட்டல் கருவி எல்லாம் நாங்க கடவுள் கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. அப்போ இந்த சுபாஷ் சுந்தரம் கேமராவை எல்லாருக்கும் வாடகை கொடுக்குற மாதிரி ராஜீவ் கொலையில் சம்பந்தப்பட்டவருக்கும் வாடகை கொடுக்குறாரு. அந்த கேமரா வந்து கிடைக்குது, அந்த கேமரா வாடகை கொடுத்தது யாரு? சுபாஷ் சுந்தரம். சுபாஷ் சுந்தரத்தையும் தூக்கி 24 பேர்ல ஒரு ஆளா குற்றப்பத்திரிகளை சேர்க்கிறாங்க. 24 பேருக்கும் தூக்கு, சுபாஷ் சுந்தரத்துக்கும் தூக்கு. இதுதான் தடாசத்தோட கொடுமையான விஷயம். 100 ரூபாய்க்கு கேமரா வாடகை கொடுத்துருப்பாரு, அவ்வளவுதான். அந்த காலத்துல தான் 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாடகைக்கு, ஒரு நாள் வாடகைக்கு வாங்குவோம். வாங்கிட்டு முதல்ல படத்தை கொடுத்துட்டு கேமரா வாங்கிட்டு போயிட்டு நம்ம திருப்பி கொடுக்கணும். அது நல்ல நம்பிக்கையான கம்பெனியா இருந்தா தான் அவரும் கொடுப்பாரு. பாவம், அவர் அதுல இறந்தே போயிட்டாரு. கடைசியில வந்து அவர் அதை எடுத்து அப்பீல் போய் பல வருஷம் ஜெயில இருந்து தூக்கு தண்டனை ரத்தாகி இப்படி பல சங்கடங்களுக்கு உள்ளானார். கருப்பு சட்டம் எப்போதுமே தனி மனித வாழ்க்கையை பாதிக்கும். இந்தியான்னு இல்ல, உலகெங்கிலும் நீங்க அதை பார்க்கலாம், அமெரிக்காவிலையும் நீங்க அதை பார்க்கலாம். அப்ப கருப்பு சட்டங்களை எதிர்க்க வேண்டியது ஜனநாயக உணர்வுள்ள அனைவரின் கடமை. அந்த வகையில நான் தான் பிஎம்எல்ஏ எதிர்க்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து இப்ப இருக்கிற சட்டங்களை வச்சே இந்த குற்றங்களை தடுக்கலாம். இப்படி சிறப்பு அதிகாரம் படித்த சட்டம் தேவையில்லை, இப்போ அது வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது செந்தில் பாலாஜி ஊழல் செய்திருக்கிறார், லஞ்சம் வாங்கியிருக்கிறார், வாங்கினா அவர் தண்டிக்கலாம், அதுக்கு சட்டம் இருக்கு, அந்த சட்டப்படி தண்டிங்க. ஆனா அந்த சட்டப்படி அவரை வந்து தண்டிக்க ஏதாவது ஒரு வகையில தொல்லை ஏற்படும் போதோ அல்லது அரசியல் நோக்கம் ஏற்படும் போதோ ஒரு சிறப்பு சட்டத்தின் பிரிவை பயன்படுத்தி அவரை வந்து ஜாமீன்லயே வெளியில வராம, இப்போ கிட்டத்தட்ட 4 மாசம் ஆக போதா, இன்னும் எப்படினாலும் இன்னும் சில மாதங்கள் ஆகலாம், சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இதெல்லாம் முடிச்சு எப்ப வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு தனி மனிதன் அவன் அரசியல் பதவிக்கு வர்றான், அரசியல்வாதியாக ஊழல் செய்யறான், குற்றம் செய்யறான், அதுக்கான தண்டனை அது சரிதாங்க, ஊழல் செஞ்சா தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். அதை நான் வந்து வழக்கறிஞர் நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன காரணம்னா ரூல் ஆஃப் லா தான் நான் பார்ப்பேன். சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி என்ன? டியூ ப்ராசஸ், உரிய நடைமுறைகளின்படி சட்டத்தின் ஆட்சி நடக்கணும். உரிய நடைமுறைகளின்படி செந்தில் பாலாஜிக்கு தண்டனை கொடுத்தால் வழக்கறிஞராக நான் வரவேற்பேன். நடைமுறைகளை மீறி அரசியல் காரணங்களுக்காக ஒருவரை வந்து துன்புறுத்துவது அல்லது வந்து அவரை வந்து வேறு ஏதாவது ஒன்று செய்ய சொல்லி வற்புறுத்துவது, செந்தில் பாலாஜியோட ஜாமீன் வழக்கிலேயே கபில் சிபில் என்ன வாதாடினாரு, பிஜேபியில சார் சொல்லி சொன்னாங்க இடி, அது உண்மையா போயா தெரியாது. ஆனால் ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு நீதிமன்றத்துல வைக்கிற வாதம் அது நீதிமன்ற பதிவேடுகள்ல இருக்கு அப்படின்னா அது நம்ம உண்மை தானே எடுத்துக்கிடணும். இப்படியான ஒரு ஆக்சுவலா செந்தில் பாலாஜி வழக்கை ரெஃபர் பண்ணி உச்ச நீதிமன்றத்துல பல வாதங்கள் இன்றளவும் போயிட்டு இருக்கு. சார், இப்ப ஜாமீன் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஈடி தரப்பு வைத்த வாதங்கள் வந்து முக்கியமான வாதங்களாக ரெண்டுக்கு வாதம் வைக்கப்படுது. ஒண்ணு வந்து பென்டிரைவ், நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க செந்தில் பாலாஜி வழக்கு வந்து 1 கோடி ரூபாய் அவர் வந்து லஞ்சம் பெற்றா ஜாப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிதான். ஆனா இப்ப வந்து பென்டிரைவ்ல வந்து நான் கைப்பற்றதுல 67 கோடி ரூபாய் கிட்ட நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனா அந்த பென்டிரைவ் மீதும் சில குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்திலேயே வந்து செந்தில் பாலாஜி தரப்பால வாதம் வைக்கப்பட்டுச்சு. 6 நாள் அவங்க வந்து சட்டவிரோதமா கையில வச்சிருந்தாங்க, சில பைல்களை அழித்து விட்டு சேர்த்ததாக எல்லாம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியுடைய தம்பியை காரணமாக சொல்லியிருந்தார்கள். செந்தில் பாலாஜி தம்பி வந்து தலைமறைவா இருக்கிறார், இவரையும் வெளியிட்டோம் அப்படின்னா சாட்சிகளை கிடைப்பார் அப்படின்றாங்களே. ஏற்கனவே செந்தில் பாலாஜி தம்பியை கேரளாவில் வச்சு கைது செஞ்சதாக இடி செஞ்சதாக ஒரு செய்தி வெளியானது, அப்புறம் இடி மறுத்தது. இப்ப இந்த ரெண்டு காரணங்களையும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இடி வந்து செந்தில் பாலாஜியோட தம்பியை கஸ்டடியில் வைத்துக் கொண்டே இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் குற்றச்சாட்டுகளை சமூக வலைதளங்கள் எழுதுறத நம்ம பார்க்க முடியல.
செந்தில் பாலாஜியோட தம்பியை கைது செய்ய முடியலன்னா இவ்வளவு பெரிய கூறிய ஆயுதங்களையும் இவ்வளவு பெரிய அதிகாரங்களையும் படைத்த ஈடிக்கு அது கேவலம் இல்லையா? அதனால காவல்துறையே வந்து கைது நடவடிக்கைகள்ல தீவிரம் காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். சாதாரண ஒரு ஏட்டையா போய் அரெஸ்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். உயிரை பணையம் வைத்து கூட பல ஏட்டையாக்கள் போறாங்க கிராமங்கள்ல, நீங்க அதை பார்க்கலாம். அப்போ இந்தியா முழுவதும் சர்வ அதிகாரம் பெற்ற ஒரு பேராண்மை அமைப்பு, அது வந்து ஒரு ஒருவர் வந்து அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியாதுங்க, அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, இப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்றதும், இத்தனை மாதமாக நாங்க இன்னும் கைது செய்யலன்னு சொல்றதும், அது ஈடிக்கு வந்து அது கேவலமா? கேவலம் இல்லையா? அப்போ அப்ப என்ன ஈடி, என்ன பெரிய அமைப்பு இது? இந்த கேள்வி எல்லாம் வரும்ல. அது போக இந்த பென்ட்ரைவ் மேட்டர் இருக்குல்ல, அதுக்கும் இந்த இசிஐஆருக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இசிஐஆர் காப்பி இப்ப கொடுக்கறது இல்ல, கொடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுல உயர்நீதிமன்றத்தோட ரோல் லிமிட்டடுங்க, இதுக்கு மேல அவங்களால போக முடியாது. சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம், அவர்கள் வந்து எதை வேணுமானாலும் அவங்க ஆராய முடியும். காரணம் அவங்களுக்கு அந்த அவர்களுக்கான அதிகாரம் வேற. உயர் நீதிமன்றம் தன் முன்னால் வைக்கப்பட்ட வழக்கு, வழக்கில் வைக்கப்பட்ட வாதம், இதை மட்டும்தான் அது ஆராயும். சோ செந்தில் பாலாஜி மெடிக்கல் பெயில் கேட்டிருக்காரு, மெடிக்கல் பெயில் கொடுக்க முடியாது. அதுக்கான காரணம் ரெண்டு காரணம், ஒண்ணு அவர் தம்பி இன்னமும் அப்ரீண்ட் ஆகல, அரெஸ்ட் ஆகல, அது போக வந்து இவங்க வந்து வேற சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, அது உண்மைத்தன்மை இன்னமும் ஆராய வேண்டியது இருக்கிறது. பென்ட்ரைவ் உண்மைன்னு நீதிபதி சொல்லல, உண்மைத்தன்மையை நான் ஆராய வேண்டியது இருக்கு, அது ட்ரையல்ல தானே ஆராய முடியும், அது உயர் நீதிமன்றத்தோட வேலை கிடையாது. எனவே பெயில் மறுப்பு. ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது ஆராயும், ஏன்னா இதே மாதிரியான பென்ட்ரைவ் சம்பந்தப்பட்ட பல வழக்குகள்ல வந்து தடயங்களை அழித்த குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு, அது நிரூபணம் ஆயிருக்கு. பென்ட்ரைவ் மட்டுமே வந்து ஆதாரம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. அப்புறம் மெயின் மேட்டரான அந்த 1 கோடி 60 லட்சம் ரூபாய்க்கும் இந்த 66 கோடி ரூபாய்க்கும் எந்த இடத்துல லிங்க் வருதுங்கிறது அது உச்ச நீதிமன்றம் ஆராயும். உச்ச நீதிமன்றம் ஒரு பெரிய இந்த மாதிரியான ஆய்வுகளை செய்யக்கூடிய ஒரு பெரிய சட்ட கூடம், அது அங்கு வந்து இவருக்கான நிவாரணம் கிடைக்கும். ஆனால் அதற்கும் வந்து ஓரிரு மாதங்களோ அல்லது சில மாதங்களோ கூட ஆகலாம். இன்னும் ஒரு பெரிய இடைஞ்சல் இதுல என்ன இருக்கும்னா, செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதுங்கிறது பெரிய இடைஞ்சலா இருக்கும். ஏன்னா விசாரணையின் போக்கை அவர் மாற்றி விடுவாருங்கிற வாதம் உச்ச நீதிமன்றத்துல வைக்கப்படும். அவருக்கு செல்வாக்கு அதிகங்க, அமைச்சராகவே தொடர்றாரு இவ்வளவுக்கு பிறகும். இது ஏன்னா சிசோடியா வழக்குல இதே வாதம் வைத்தார், அதன் பிறகு அவர் அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அதாவது அவரே வந்து அவர் ராஜினாமா வாங்கினார். இதே மாதிரி வந்து என்னை வந்து பிஜேபி வற்புறுத்தியது, இவருக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வந்து நீங்க கிளர்ந்து எழுங்கள்னு வற்புறுத்தியது, நாம உங்களை டெல்லி துணை முதலமைச்சராகவே ஆக்கணும்னு பிஜேபி சொன்னது, இந்த வாதங்கள்லாம் அந்த வழக்கிலையும் பல முறை வைக்கப்பட்டது. ஆம் ஆத்மியோட சத்யேந்திர ஜெயின் அவருமே வந்து இதே போன்ற மருத்துவ காரணங்களுக்காக தான் முதுகு தண்டோட ஆபரேஷன் பண்ணி பண்ணார், அவரும் அமைச்சர் பதவியில இருந்து விலகின பிறகுதான் ஜாமீன் கொடுக்கப்பட்டு. ஆமா, அமைச்சர் பதவியில இருக்கும் போது அந்த அதாவதுங்க எப்பவுமே இப்போ ஒரு சாதாரண பிணை வழக்கு, நான் வழக்கறிஞர் ஆஜராகும் போது எனக்கு எதிராக அரசு தரப்பு என்ன சொல்லணும்னா, இப்ப வெளியில விட்டா சாட்சியத்தை கலைச்சிருவாரு, சான்றாவணத்தை கலைச்சிருவாருன்னு சொல்லுவாங்க. சாட்சியம் சான்றாவணம் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு நம்ம வந்து ஜாமீன் மனு போட்டோம்னா இவரு ரொம்ப செல்வாக்கு அதிகம், இவர் வந்து விசாரணையின் போக்கை மாற்றி விடுவார். ஏன்னா விசாரணைக்கு சாட்சியம் வேணும்ல, அப்ப சாட்சியை வந்து நம்ம வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடுவாரு என்று சொல்லும் போது நம்ம இல்லைன்னு அதை மறுத்து நம்ம வாதங்களை வைக்கணும். பிணை வழக்குகள்ல வழக்கமாக வருகிற வாத பிரதிவாதம் இதுதான். அமைச்சராக நீடிப்பதால் அந்த வாதம் வலுப்பெறும். ஏன்னா ஒரு அமைச்சர் அவர் கூப்பிட்டு சொல்லும் போது வந்து அது நடக்கும், காவல்துறை எப்படி ஒத்துக்கணும். ஏற்கனவே வந்து ஐடி போகும்போது செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, இதெல்லாம் அந்த அந்த சம்பவங்களை எல்லாம் கோர்த்து சொல்லுவாங்க. அப்ப செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது நல்லதான்னு கேட்டா, நான் முதல்ல இருந்தே அதை சொல்லிட்டே இருக்கேன், பிணைக்கு வந்து அவருக்கு நல்லது அல்ல என்பதுதான் என் கருத்து. அது போக இந்த துறை இல்லாத அமைச்சருங்கிறதே ஜனநாயகத்துக்கு பொருத்தம் இல்லாத விஷயம். ஏன்னா அமைச்சரவைக்கு ஒரு கூட்டு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு, ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப துறை இல்லாத அமைச்சர் எந்த கூட்டு பொறுப்புக்குள்ள வருவாரு? ஜனநாயக கோட்பாடுக்கு விரோதம். இது போக ஹைகோர்ட்டோட பெஞ்சில வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அதாவது சிஜே பெஞ்ச் தலைமை நீதிபதி அமர்வுல இதே மாதிரியான ஒரு வழக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராக போடப்பட்டது. அதுல வந்து ஹைகோர்ட் எந்த உத்தரவும் பிறப்பிக்கல, ஆனா அப்சர்வேஷன் கொடுத்துருக்கு. அந்த அப்சர்வேஷன்ல அது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி துறை இல்லாத அமைச்சராக இருப்பது வந்து ஒரு நமது அரசியல் சாசனத்தின் மனசாட்சிக்கு விரோதமானது, அதை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டு விட்டுருச்சு. ஆனா கோர்ட்டுகள் வந்து அப்படிதான் சொல்லும். இது வந்து ராஜாஜி காலத்துல இருந்து இருக்குங்க, ராஜாஜி வந்து துறை இல்லாத அமைச்சர், அவரை ஏத்து வழக்கு போச்சு. அப்பவே இதே மாதிரி துறை இல்லாத அமைச்சர் இருக்கக்கூடாது என்கிற வாதம் வைக்கப்பட்டது. இந்த சமீபத்துல ஓபிஎஸ் காலகட்டத்துல வந்து துறை இல்லாத அமைச்சர் ஒருவர் இருந்தார்,
ஆனா அவர் கொஞ்ச நாள் தான் இருந்தாரு, வழக்கு போடுறதா இருந்தாங்க, அப்புறம் அவர் நீக்கிட்டாங்க, அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சது. இப்படி இந்தியா முழுவதும் இந்த துறை இல்லாத அமைச்சர்கள் பற்றிய சட்ட தாவாக்களும் இருக்கின்றன. அதை வந்து இவர்கள் செந்தில் பாலாஜி பிழை பெறுவதற்காகவாவது அது வந்து மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு. சமீபத்துல உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, ஒருவர் வந்து கைது பண்ணி சிறையில் எடுத்தாரு, அவர் குற்றவாளி கிடையாது, அவர் வந்து ப்ரூஃப் பண்ற வரைக்கும் பின்னதான் அவர் குற்றவாளின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சாங்க. இப்ப நீங்க ஏற்கனவே கொடிட்டு காட்டினீங்க, செந்தில் பாலாஜி வழக்கை போலவே மணிஷ் சிசோடியா வழக்கம் இருக்கிறது, இருவரின் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாச்சு. ஆனால் இதுவரைக்கும் ட்ரையல் கோர்ட்ல விசாரணை என்பது இடி தொடங்காமே இருக்கிறாங்களே சார். வெளியே வந்தா சாட்சியம் கலைத்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய இடி உடனடியாக விசாரணையை தொடங்கிடலாமே ட்ரையல் கோர்ட்ல, அந்த தாமதத்தை நீங்க எப்படி பாத்தீங்க? இடியோட ட்ரையல் எல்லாமே அப்படித்தானே இருக்கு. இடியோட வேலை என்னன்னா, மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதன்படி வந்து அரசியல் ரீதியாக ரெண்டு வகையா வழக்க பிரிங்க. அதாவது ஒரு வியாபாரம் அல்லது வந்து தொழிலதிபர், அவர்கள் வந்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்துல வர்றாங்க, அவர்கள் மீதான வழக்கு அது வேற மாதிரி போகுது. அரசியல்வாதி பல மாநிலங்கள்ல கூட்டணியை உருவாக்குவது முறிப்பது எல்லாமே வந்து சிபிஐ இடி தான் ஆயிடுச்சு. இடி வந்து இப்ப நியூ சிபிஐ, அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி சிபிஐ பயன்படுத்துச்சு, இப்ப பாரதிய ஜனதா இடியை பயன்படுத்துது. இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இத. அப்போ இடி என்கிற அமைப்புக்கு சர்வ அதிகாரங்கள் இருக்கும் போது இந்த சிக்கல் வருது. உதாரணமா சிசோடியா வழக்கோ ஜெயின் வழக்கிலயோ இதே ப்ராப்ளத்தை நம்ம பார்த்தோம். இப்போ செந்தில் பாலாஜி வழக்குல நம்ம இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு இருக்கோம். செந்தில் பாலாஜி வழக்கு இவ்வளவு விவாதிக்கப்பட்டதால் தான் சாதாரண மக்களுக்கும் இப்ப வந்து பிஎம்எல்ஏனா என்ன, இடினா என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த கூறுகளை எல்லாம் நம்ம விலைக்கு சொல்லும் போதுதான் அவங்களுக்கு இது புரியுது. அப்போ செந்தில் பாலாஜி வழக்கு ஒரு ஐ ஓபனர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கிலே கிடைக்கிற ஜாமீன் மட்டுமே அவருக்கு தீர்வும் ஆகாது. காரணம் என்னன்னா, அது மேற்கொண்டு மேற்கொண்டு இவங்க வந்து அந்த வழக்கை பெரிதாக்கி கொண்டே போவார்கள். அதனாலதான் இந்த பென்டிரைவ் வந்து இப்ப இன்ட்ரோ பண்றாங்க, உள்ள பென்டிரைவ் மூலமாக கிடைக்கிற சொத்து இதை இன்ட்ரோ பண்றாங்க. அப்ப 2024 அரசியல் மாற்றம் ஏற்பட்டாதான் இடி வந்து இதுல பின்வாங்கும். அரசியல் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் இந்த வழக்கு இன்னும் இன்னும் பல பென்டிரைவுகள் புதிதாக வரும், அல்லது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் வரும், எல்லாமே வரும்ல. சாதாரண ஒரு ஜாப் ஸ்கேம் வழக்குல 10,000 பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க, அதுல ஒரு 600-700 பக்கம் எஃபெக்டிவா இருக்கு, மற்ற எல்லாம் ஆதாரம். ஆனால் அதுக்கு அடிஷனல் சார்ஜ் ஷீட் இல்ல இந்த வழக்கை விஸ்தரிச்சுக்கிட்டே போறது, இது எல்லாமே வந்து இடி கையில போய் சிக்கணும்ல இயல்பாக. அப்போ செந்தில் பாலாஜி என்கிற ஒரு அரசியல்வாதியின் வாழ்க்கை அது வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. செந்தில் பாலாஜி மட்டும் குறிவிக்கப்படுவதான சார் கேள்வியா இருக்கு. சமீபத்துல பொன்முடி அவர்கள் மீதும் இது போன்ற இது பண்ணப்பட்டுச்சு. அதே போல அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கிலையுமே நாங்கள் வந்து எங்களுக்கிடம் ஆதாரம் இருக்கிறது, அவர் 60 கோடி ரூபாய்க்கு மேல வந்து சொத்தை வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இடி வந்து சாதாரண வழக்குகளில் கூட எங்களுக்கான வழக்கை கொடுங்க, பிஎம்எல்ஏவை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அளவில் போடுவதை பார்த்து எப்படி சார் பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்கலாமா? அதுல ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம், எதிர்கட்சிகள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதுல சந்தேகப்பட வேண்டாம். ஆனா மத்திய அரசு வந்து இது புதிதா என்றால் இல்ல, அதான் நான் உங்களுக்கு சுபாஷ் சுந்தர் வழக்குல இருந்து உதாரணம் சொன்னேன். புதிதா என்றால் இல்ல, எப்போதுமே இது நடந்து கொண்டு இருப்பதுதான். அதாவது இந்தியா ஜனநாயக நாடுன்னு நம்ம சொல்றோமே தவிர ரொம்ப லிமிட்டட் டெமோக்ரஸியில் தான் நம்ம வாழ்றோம். ஆனால் இதையெல்லாம் வந்து மக்கள் புரிந்து கொள்ள மாறுதல்கள் ஏற்படுங்கிறது ஒரு மூத்த பத்திரிகையாளராக எனது பார்வை. 40 வருஷமா எத்தனையோ பார்த்துட்டேன் இல்லைங்களா. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொதுமக்களோட விழிப்புணர்வுங்கிறது இப்போ ரொம்ப அதிகம். காரணம் வந்து ஊடகங்கள் தான், சமூக ஊடகங்கள் ஒரு நொடிக்கு நொடி வந்து எல்லா செய்தியும் போய் சேர்ந்துருது. அப்போ வந்து ஜனங்க வந்து சொந்தமா அப்ரிசியேட் பண்ணுவாங்க, இது ரைட்டு இது தப்பு என்று அவர்கள் வந்து நம்ம வைக்கிற வாதங்களை வைத்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ தொடர்ந்து நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டியது நமது கடமை. அதை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல. தொடர்ந்து அதை இந்த கடமையை நம்ம செய்வோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. செந்தில் பாலாஜி வழக்குல மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய கூறுகள் என்ன? முக்கியமாக பிஎம்எல்ஏ இந்த செந்தில் பாலாஜி மீது போட்டதே தவறு என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக 3 லேயர்கள், அதாவது எளிமையா மக்களுக்கு புரியும்படி இந்த 3 லேயர்கள் என்னென்ன என்பதை விளக்கி நம்ம நேயர்களுக்கு எடுத்துக் கூறுகிறீங்க. நிகழ்ச்சிக்காக நமக்கு ரொம்ப நன்றி சார்.